Today is 1st December. I recall earlier when I was in 30s, I was acute asthma patient trying homeopathy. அந்த ஹோமியோபதி ஃபிட் இன் ஆகிறதுக்குள்ளே அவ்வளோ ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கும். ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் வந்து நான் ஹோமியோபதி எடுத்துகிட்டு கஷ்டப்பட்ட இதை வந்து அந்த மெமரி எனக்கு வந்துட்டு போகும். ஹோமியோபதி எடுத்துகிட்டு அது ஃபிட் ஆகிற வரையிலும் அந்த உள்ளே இருக்க ஃப்ளம் வந்து வெளியிலே வராது. ஒரு ஸ்மால் பீஸ் தான் இருக்கும், ஆனால் அது வந்து அவ்வளோ. அப்போ ஐ வாஸ் ஹார்ட்லி 32 இயர்ஸ். அப்போது நியூலி மேரீட் ஆல்சோ, மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்குது. அப்போது வீசிங்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எவ்வளோ வீசிங் இருந்தாலும் நான் வந்து குக் பண்ணிவிடுவேன், வீட்டில் எல்லாம் இருக்கான்னு பார்த்துருவேன். அந்த ஹேபிட் ஆனது 96ல் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பஃப்பு ப்ரிஸ்கிரைப் பண்ணார். ஆந்திராவிலேருந்து மீனாட்சி மிஷினில் இருந்தவர். அதிலிருந்து ஐ டோன்ட் கோ டு டாக்டர். அந்த பஃப்பை அடிச்சிட்டாலே ஐ எம் ஆல் ரைட். காலையிலையோ இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போதோ அந்த பஃப்பை அடிச்சிட்டால் ஐ எம் வெரி வெரி ஆல் ரைட். அந்த ஹேபிட் வந்து எப்பயும் இதை